நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உதவியின்றி தவித்து வந்த கல் உடைக்கும் தொழிலாளர்களுக்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் அரிசி காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. வறுமையில் வாடிய தங்களின் குரலுக்கு மதிப்பளித்து உதவிய நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்து காளிப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட போயிர் தெருவில் 80-க்கும் மேற்பட்ட கல் உடைக்கும் தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். ஊரடங்கால் வீட்டிற்குள் முடங்கியிருந்தவர்கள் நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்தை தொடர்பு கொண்டு உதவி கேட்டு கோரிக்கை வைத்தனர். உடனடியாக நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ராசிபுரத்தைச் சேர்ந்த நல்லுள்ளம் படைத்த தன்னார்வலர்கள் உடனடியாக உதவி செய்ய முன்வந்தனர். கல் உடைக்கும் தொழிலாளர்கள் விடுத்த கோரிக்கையை 24 மணி நேரத்தில் நிறைவேற்றும் விதமாக 400 கிலோ அரிசி, தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய், சுரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் 80 குடும்பத்தினருக்கும் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இங்கே இந்த பகுதியை வந்து நியூஸ் செவன் தமிழ் சேனலில் நிருபர் மூலிமா வந்து நாங்களாம் ஒரு தன்னால் சேர்ந்து இங்கே செயல்பட்டுருக்குறோம். எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. சரி, இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது இங்கே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரிசி, சுரக்காய், இந்த மாதிரி காய்கறிலாம் ஒரு 4 நாளைக்கு தேவையான பொருட்கள்லாம் உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சு ஒரு 70 குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாமே இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு 4 நாள் கழித்து அடுத்தது திரும்பி இன்னொரு 2ஆம் கட்டமாக இன்னமும் இன்னொரு 4 நாளைக்கு அடுத்த 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு தேவையான பொருட்களும் சேகரிக்க சொல்லியிருக்கோம். அரசின் உரிய விதிமுறைகளை பின்பற்றி ராசிபுரம் நகர காவல்துறை ஆய்வாளர் பாரதி மோகன் தலைமையில் பாதிக்கப்பட்ட 7 குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்டவை பிரித்து வழங்கப்பட்டன. முதற்கட்டமாக இப்பகுதி மக்களுக்கு அரிசி, காய்கறிகள் உடனடியாக வழங்கியுள்ளதாகவும் தொடர்ந்து தேவை அறிந்து உதவி செய்ய தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ராசிபுரம் நகர வணிகர் சங்கத்தின் தலைவர் பாலாஜி. இங்கே வந்து இவங்க வந்து அன்றாட அந்த ஃபுட்டுக்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அதனால் நாங்கள் வந்து அந்த நியூஸ் செவன் சேனல் அன்பு பாலம் வழியாக ராசிபுரத்தை சேர்ந்த பல்வேறு நல அமைப்புகள், ரோட்டரி சங்கம், அனைத்து வியாபாரிகள் சங்கம் போன்ற பல்வேறு நல அமைப்புகள் மூலம் இணைந்து இன்று வந்து ஒரு 70 குடும்பங்களுக்கு காய்கறி தொகுப்பு மற்றும் அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் வந்து இன்றைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் அட்டை இன்றி அரசின் உதவி பெற முடியாமல் தவித்து வந்தவர்களுக்கும் அன்பு பாலம் மூலம் நிவாரண உதவி பெற்றவர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். இந்த கல் தொழில் தாங்க எங்களுக்கு சின்னதுலேருந்தே எங்களுக்கு வியாபாரங்க. இது சும்மா வெளியே போக மாட்டாங்க சரக்கு. நாங்கள் வீட்லேயே இப்போ அடைஞ்சிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒன்றுமே இப்போ இல்லை, எங்கேனையும் போக முடியல, வர முடியல. எதுவும் ஒரு 15 எங்களுக்கு வருமானமும் இல்லை. இப்போ இப்போ 1 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்குறோம். ஏதோ உங்கள் சேனலுக்காரங்க அரிசி கொடுத்துருக்குறாங்க, பருப்பு கொடுத்துருக்குறாங்க, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 1 மாதமாக இந்த ஊரடங்க பற்றி போடுறதுனால எல்லாம் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறோம். இப்போ நியூ செவன் சேனல் வந்து முந்தநேற்று வந்தாங்க, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறதுன்னு சொன்னோம். அவங்க இன்றைக்கி வந்து அரிசி இந்த காய்கறிலாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமானிய மக்களின் கண்ணீரையும் பசியையும் பொறுக்க முடியாத நல் உள்ளங்கள் நிரம்பியுள்ள இந்த உலகத்தில் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு பாலம் ஒரு இணைப்பு பாலமாக திகழ்ந்து வருகின்றது. சேலத்திலிருந்து நியூ செவன் தமிழிற்காக ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ராசிபுரம் செய்தியாளர் முகேஷ், ரியாஸ் ஆகியோர்